குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சொல்லுங்க போர்க்களத்தில் பிரச்சனையை தீர்க்க முடியாது மோடி பேச்சு பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக போலந்து நாட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு அந்நாட்டு பிரதமர் டொனால்டு டஸ்கை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி உக்ரைன் போரின் போது இந்திய மாணவர்களை மீட்க போலந்து செய்த உதவியை இந்திய மக்கள் மறக்க மாட்டார்கள் உணவு பதப்படுத்துதலில் போலந்து உலகளவில் முன்னிலையில் உள்ளது இந்த தொழிலுடன் தொடர்பில் உள்ள போலந்து நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் துவங்க வேண்டும் என்றார் உக்ரைன் போர் மற்றும் மேற்காசிய மோதல் அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது போர்க்களத்தில் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்பதை இந்தியா உறுதியாக நம்புகிறது இந்த விவகாரத்தில் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படவும் ஒத்துழைப்பு வழங்கவும் இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் மோடி கூறினார் இந்திய வரலாற்றிலேயே ஜம்மு காஷ்மீரில் தான் இப்படி நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் மற்றும் கூட்டணி பற்றி குறித்த காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீநகரில் நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ராகுல் உரையாற்றினார் சுதந்திரத்திற்கு பிறகு யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன ஆனால் இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் தான் இங்குள்ள மக்களின் சோகம் வேதனை அச்சத்தை போக்குவதே எங்கள் முதல் நோக்கம் ஜம்மு காஷ்மீர் மக்களுடனான எனது உறவு பாசம் ஆழமானது லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடியின் கனவை இந்தியா கூட்டணி அழித்துவிட்டது வெறுப்பு சந்தையில் அன்பின் கடையை திறக்க வேண்டும் என்பதையே ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என ராகுல் பேசினார் பின் பேட்டி கொடுத்த ராகுல் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி முன்னுரிமை அளிக்கும் தேர்தலுக்கு முன்பே இது நடக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது எனினும் மாநில அந்தஸ்து மற்றும் மக்களின் ஜனநாயக உரிமைகள் விரைவில் மீட்டெடுக்கப்படும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் எங்களது முன்னுரிமை என்பதை தேசிய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம் கடுமையான காலகட்டத்தில் இருக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு எங்களால் உதவ முடியும் என ராகுல் கூறினார் கருணாநிதி நூல்கள் அறிவிப்பு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் ஆக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ் வளர்ச்சித்துறையால் தமிழ் சான்றோர்களின் நூல்கள் ஆக்கப்பட்டு அவரவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை சிறப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நூலுரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை நூற்று எழுபத்தொன்பது தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு பதினான்கு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நூலுரிமை தொகை அரசால் வழங்கப்பட்டுள்ளது அந்த வரிசையில் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் உரிமை தொகையின்றி நாட்டுடமையாக்கப்படுகிறது எழுபத்தாறு திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்கள் பதினைந்து புதினங்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்று பத்து கவிதைகளை கருணாநிதி படைத்துள்ளார் இதன் மூலம் தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கருணாநிதியின் செழுமையான நூல்களை ஊன்றி படிக்க

சில நாட்களில் கொல்கத்தா போலீசிடமிருந்து சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டது நாடு தழுவிய அளவில் தொடர் போராட்டம் நடந்த நிலையில் கொல்கத்தா சம்பவம் குறித்து சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான மூவர் அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இதுவரை நடந்த விசாரணை விவரங்களை இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணை பற்றிய அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்தது அதில் பல திடுக்கிடும் தகவல்களை சிபிஐ கூறியுள்ளது இதுபற்றி சிபிஐ வட்டாரம் கூறியது சம்பவத்தன்று பணியில் இருந்த பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் தெரிந்த பிறகும் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டுள்ளது போலீசும் தங்கள் பணியை முறையாக செய்யவில்லை குறிப்பாக கிரைம் சீனை பாதுகாக்க போலீஸ் மருத்துவமனை நிர்வாகம் தவறிவிட்டது பெண் டாக்டரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தகனம் செய்த பிறகுதான் கிரைம் சீனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கிரைம் சீனில் நிறைய விஷயங்கள் மாறியிருக்கின்றன விசாரணை எங்கள் கைக்கு வந்தது நேரே கிரைம் சீனை பார்க்க சென்றோம் எல்லாம் அங்கு மாறியிருந்தது என்று சிபிஐ ரிப்போர்ட் அதிர்ச்சி கிளப்பி உள்ளது எல்லாவற்றையும் விட அதிர்ச்சியான விஷயம் எஃப்ஐஆர் பதிவு செய்த நேரம் சம்பவம் அதிகாலையில் நடந்தது காலையில் டாக்டர் சடலம் மீட்கப்பட்டது ஆனால் உடனடியாக போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை உடல் தகனம் செய்த பிறகு நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு தான் எஃப்ஐஆர் போட்டுள்ளனர் அதேபோல் டாக்டரின் பெற்றோரை மருத்துவமனை நிர்வாகம் தவறாக வழிநடத்தியது பெண் டாக்டர் கொல்லப்பட்டது அப்பட்டமாக தெரிந்த பிறகும் கூட அவர் தற்கொலை செய்ததாக பெற்றோரிடம் பொய் உள்ளனர் பெண் டாக்டரின் நண்பர்கள் ஏதோ தப்பாக இருப்பதை உணர்ந்தனர் உடனே கிரைம் சீனை வீடியோ எடுத்தனர் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் கிரைம்சீனை பாதுகாக்க முற்றிலும் தவறிவிட்டார் என்று ரிப்போர்ட்டில் சிபிஐ கூறியுள்ளது சஞ்சய் ராய் கைதான பிறகு இந்த சம்பவம் பற்றி பல சந்தேகங்களும் கிளம்பின அவனுடன் சேர்ந்து வேறு சிலரும் டாக்டரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்க வேண்டும் என்று தகவல் பரவியது ஆனால் அதில் உண்மை இல்லை இந்த கொடூரத்தை செய்தது சஞ்சய் ராய் தான் என்று சிபிஐ உறுதியாக சொல்லிவிட்டது தேம்பி அழுத புசி ஆனந்த் உணர்ச்சி வசப்பட்ட விஜய் அரங்கில் நடந்தது என்ன சென்னை பனையூரில் நடந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சித் தலைவர் நடிகர் விஜய் இன்று அறிமுகம் செய்து வைத்தார் கொடியை அறிமுகம் செய்த கையோடு பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியை ஏற்றினார் தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார் அரங்கத்தில் சென்று அமர்ந்தார் அவரது பக்கத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் இருந்தார் அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பாடல் வெளியிடப்பட்டது அந்த பாடலின் வீடியோ காட்சி மேடையில் திரையிடப்பட்டது அப்போது தொண்டர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் அப்போது விஜய் பக்கத்தில் இருந்த புசியான உணர்ச்சி பொங்க விஜயை பார்த்தார் அப்போது விஜய்யின் முகமும் மாறியது அவரும் சற்று உணர்ச்சி வசப்பட்டார் இது தொடர்பான காட்சி இப்போது வெளியாகி தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது விஜய் கட்சி கொடிக்கு கிளம்பியது எதிர்ப்பு தேர்தல் விதி மீறியதா நடிகர் விஜய் தமது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை இன்று அறிமுகம் செய்து ஏற்றினார் சிவப்பு மஞ்சள் நிறத்திலான கொடியின் நடுவில் வெற்றியை குறிக்கும் வாகை மலர் இடம்பெற்றுள்ளது அதன் இரண்டு பக்கங்களிலும் பிளிரும் போர் யானைகள் இடம்பெற்றுள்ளன கொடி மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள குறியீடுகள் பற்றி மாநாட்டில் விளக்கமளிப்பதாக அளிப்பதாக விஜய் சொல்லியிருக்கிறார் இந்த சூழலில் விஜயின் கட்சி கொடிக்கு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்தன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள யானை சின்னத்தை வேறு எந்த கட்சியும் எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது தெரியாமல் விஜய் கட்சிக்குடியில் இரண்டு யானைகள் இடம்பெற செய்துள்ளனர் இது தேர்தல் விதிமீறலாகும் வாக்காளர்களிடமும் குழப்பத்தை ஏற்படுத்தும் தமிழக வெற்றி கழக குடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை அகற்ற வேண்டும் தவறினால் சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொள்வோம் என ஆனந்தன் கூறியுள்ளார் ஆரம்பமே தலைவலியா நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் பாக்கி இருக்கே விஜய் வந்த காரிலேயே சிக்கல் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை இலக்கு வைத்து அவரது அரசியல் நகர்வுகள் உள்ளது கட்சி தொடங்கியதைத் தொடர்ந்து மாநாடு நடத்தி கொடி கட்சி கொள்கைகளை வெளியிட இருந்தார் ஆனால் ஒரு சில அரசியல் நெருக்கடியினால் மாநாடு நடத்தக்கூட இடம் கிடைக்காமல் போனது இதனால் மாநாடு நடத்தும் வரையில் காத்திருக்காமல் சென்னை பனையூர் அலுவலகத்தில் கட்சி கொடியை வெளியிட்டார் இருநூறுக்கும் மேற்பட்ட தாவைக்க நிர்வாகிகள் மட்டுமே விழாவில் பங்கேற்றனர் கொடியுடன் சேர்த்து கட்சி பாடலையும் நடிகர் விஜய் வெளியிட்டார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடத்துவது குறித்து பேசினார் இதற்கிடையில் கட்சி கொடி அறிமுகப்படுத்திய நாளை பல சர்ச்சைகளும் சிக்கியுள்ளார் நடிகர் விஜய் விஜய் கோவை பதிவன் கொண்ட இனோவா காரில் வந்திருந்தார் கோவை தெற்கு ஆர்டிஓ ஆபீஸில் பதிவு செய்யப்பட்ட கார் அது இப்போது சென்னையில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த காருக்கு நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் கட்டாமல் இருப்பது தெரிய வந்துள்ளது மூன்று முறை அதிவேகமாக சென்றதற்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் மூன்றாயிரம் ரூபாய் சிக்னலை மீறியதுக்கு ஐநூறு சிக்னல் கோட்டை தாண்டி நின்றதுக்கு ஐநூறு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதுக்கு ஐநூறு என நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் நிலுவையில் உள்ளது விஜய் வந்த காருக்கு இதுவரை நான்காயிரத்து எழுநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருநூறு ரூபாய் மட்டுமே செலுத்தப்பட்டுள்ளது மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தர சான்றிதழ் தேதியும் கடந்த ஆண்டு மே மாதமே முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது கைதுக்கு பயந்து எலி பேஸ்ட் சாப்பிட்ட சிவராமன் பாலியல் வழக்கில் பகீர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காந்தி குப்பத்தில் உள்ள பள்ளியில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு என்சிசி முகாம் நடந்தது பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் அதில் போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் எட்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி உள்ளனர் என்சிசிக்கும் சிவராமனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை போலி ஆவணங்களை காட்டி முகாமை நடத்தியது விசாரணையில் தெரிந்தது இச்சம்பவம் தொடர்பாக சிவராமன் பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் உள்பட பதினோரு பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி கைதான சிவராமன் போலீசிடமிருந்து தப்பி ஓட முயன்ற கீழே விழுந்து கால் முறிந்தது கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் கைது செய்யப்படுவதற்கு முன்பு பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் சிவராமன் தற்கொலை செய்வதற்காக எலி பேஸ்ட் சாப்பிட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை போலீசிடம் அவர் சொல்லி இருக்கிறார் மருத்துவ பரிசோதனையில் சிவராமன் சொன்னது உண்மை என தெரிந்ததால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளார் சிகிச்சை பெற்று வரும் சிவராமனிடம் கிருஷ்ணகிரி கூடுதல் எஸ்பி சங்கர் டிஎஸ்பி பிரித்திவிராஜ் விசாரணை நடத்தினர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர் சிவராமன் மீது மேலும் ஒரு மாணவி அளித்த புகாரை அடுத்து அவர் மீது போக்சோவில் மற்றொரு வழக்கு பதியப்பட்டது ஆந்திராவிலிருந்து வெடிகுண்டு ஆம்ஸ்டாங் வழக்கில் பகீர் தகவல் பிசிக்க புள்ளிக்கு என்ன லிங்க் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரே கொல்லப்பட்டது தமிழக அரசியலில் அதிர்வலையை உண்டாக்கியது இதுவரை திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பி கட்சியினர் வக்கீல்கள் உள்பட இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பலர் முன்விரோதம் காரணமாக ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது தெரிய வந்தது குறிப்பாக சிறையிலிருந்தே இந்த எந்த கொலைக்கு பிரபல ரவுடி நாகேந்திரன் ஸ்கெச் போட்டு கொடுத்துள்ளார் இதனை ரவுடி சம்போ சந்தில் செய்து முடித்ததாக கூறப்படுகிறது இவருக்கு உதவிய பலரும் கைதான நிலையில் சம்போ சந்தில் மட்டும் இன்னும் தலைமறைவாக உள்ளார் சம்போ சந்திலுக்கு உதவிய வக்கீல் மொட்டை கிருஷ்ணாவும் இருக்குமிடம் தெரியவில்லை ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கிய போலீசார் இவர்கள் இருவரையும் பிடிக்க இன்டர்போல் உதவியை நாடி உள்ளனர் விசாரணையின் தொடர்ச்சியாக இப்போது மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை கைதானவர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ராதேஷ் கோபி குமரன் ஆகிய மூன்று பேரையும் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து தூக்கியனர் இவர்களில் கோபி குமரன் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய ஆந்திராவிலிருந்து வடிகுண்டு வாங்கி வந்துள்ளனர் வாங்கிய வெடிகுண்டுகளை ரவுடி நாகேந்திரன் தரப்பிடம் கொடுத்துள்ளனர் இவர்களை தவிர கைது செய்யப்பட்டுள்ள ராதேஷ் மீது ஏற்கனவே இரண்டு கொலை வழக்குகள் உள்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்த மூன்று பேரைத் தொடர்ந்து வீசிக்க தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளர் வக்கீல் பன்னீர்செல்வத்திடமும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவர் ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத் உடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என கூறப்படுகிறது